இந்த வீடியோ வந்து 10th மேக்ஸ் புக் பேக் 1 மார்க்கை வந்து மெமரைஸ் பண்ணுறேன். சின்ன சின்ன ஐடியா மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின், என் ஆஃப் ஏ கிராஸ் பி வந்து 6 கொடுத்துட்டாங்க, ஏ வந்து 1,3 ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க, என் ஆஃப் பி கேட்குறாங்க. இதை நல்லா பார்த்தோம் அப்படின்னா இந்த செட்டில் வந்து 2 நம்பர் இருக்குது. அப்போது இன்னொரு செட்டில் 3 நம்பர் இருந்தால் தான், இந்த செட்டில் 3 நம்பர் இருந்தால் தான் மொத்தம் வந்து 6 நம்பர் வரும். அதுதான் இந்த ஆர். அப்போ ஆன்சர் வந்து 3 தான் ஆன்சர், 2 × 3 தான் 6 வரும். ஸோ ஆப்ஷன் சி 3. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இதில் 3 நம்பர் இருக்குது, இதில் 4 நம்பர் இருக்குது, ஆனால் மொத்தமாக பார்த்தீங்கன்னா பி வந்து இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. அப்போது டிஃப்ரெண்ட்டான லெட்டர்ஸ் பார்த்தா ஏ பி பி கியூஆர்எஸ் மொத்தம் 6 லெட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி 2 நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ மொத்தம் 12. அப்போ ஆன்சர் சி 12. தேர்டு பார்த்தீங்கன்னா இந்த 1, 2, 3, 4 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஏபிசிடி இந்த ஆர்டரில் எழுதிக்கிடுவோம். ஸோ ஏலேருந்து சி, பியிலேருந்து டி. அப்போது ஏ கிராஸ் சி சப்செட் பி கிராஸ் டி அப்படின்னு எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் இருக்குது. ஃபோர்த்து கொஸ்டின், 1024 ரிலேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போது இது 2 power 10, 1024னா 2 power 10. எனக்கு இப்போ இந்த பவர் 10 மட்டும்தான் வேணும். இந்த பவர் 10 எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இந்த 5 நம்பர் அப்போது 5 நம்பர்ஸ், இதோட எத்தனை நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 10 கிடைக்கணும், × 2 தான் போட முடியும். அப்போது இந்த 2 தான் ஆன்சர், 5 × 2 தான் 10 வரும். ஸோ ஆப்ஷன் பி வந்து 2 தான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 5, ரேஞ்சுன்னு கேட்குறாங்க. நல்லா கவனிச்சு பார்த்தோன்னா இதை வந்து ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு எந்த ஆப்ஷனை ஸ்கொயர் பண்ணால் இன்னொரு ஆப்ஷன் வரும்னு பார்த்தோன்னா, செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், 2 square, 3 square, 5 square, 7 square, 11 square. இந்த 5 நம்பரை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சி ஆப்ஷன் கிடைச்சிடும். 2 square 4, அடுத்து 9, 25, 49, 121. அப்போது சி தான் கரெக்ட். ஸோ ஸ்கொயர் பண்ண ஆன்சர் தான் ரேஞ்சு. இல்லை நான் பி எழுதுறேன்னா இதுக்கு பேர் டொமைன், இது வந்து டொமைன். ஸோ இதுதான் ரேஞ்ச், சி தான் கரெக்ட். சிக்ஸ்த் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ, ஏ ப்ளஸ் 2 இந்த 5 ஈக்குவல், இந்த மொதல் நம்பரும் இந்த மொதல் நம்பரும் ஈக்குவல். அப்போ ஏக்கு நம்ம 3 போட்டால் தான் கரெக்டாக இருக்கும், ஏன்னா 3 + 2 தான் 5. அப்போ ஏ வந்து 3. அது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன். டி ஆப்ஷனில் தான் ஏக்கு வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம டி செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 7, இதில் வந்து என் ஆஃப் ஏ வந்து எம்னு கொடுத்துட்டாங்க, என் ஆஃப் பி என்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த எம் என் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், அதை 2 பவரில் எழுதிடுங்க. இதுதான் வந்து நம்பர் ஆஃப் ரிலேஷன். ஆனால் நான் எம்டின்னு சொன்னாலும் எம்டியை விட்டுறணும். ஸோ எம்டியை விட்டுருங்க, ஒன்று சப்ரேக் பண்ணுங்கள். அப்போ ஆப்ஷன் சி சப்ரேக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து இங்கே ஒன்று தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 8th பார்த்தீங்கன்னா, ஏ வேல்யூ 8 நான் அவங்களே பக்கத்தில் கொடுத்துட்டாங்க, பி வேல்யூ வந்து 6 பக்கத்தில் கொடுத்துட்டாங்க. ஸோ 8, 6 இந்த ரெண்டு நம்பரை மட்டும் எடுத்து போட்டோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா, இந்த 1 வந்து அப்படியே 4 வச்சுக்கோங்க, 2 வந்து 8, 3 வந்து 9, 4 வந்து 10. ஸோ இங்கே எல்லா நம்பரும் முடிஞ்சிருச்சு. டிஃப்ரெண்ட்டாக மார்க் பண்ணிட்டோம். அப்போ இதான் 1-1 ஃபங்க்ஷன், ஒரு நம்பர்லேருந்து ஒரு நம்பருக்கு மேப் பண்ணியாச்சு. ஸோ ஆப்ஷன் சி கரெக்டு. 10 பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள், இந்த 3 ஸ்கொயர் பண்ணால் எந்த நம்பர் வருது? 9. ஸோ அந்த ஆப்ஷனை மட்டும் எடுத்துக்கோங்க, 3 ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க போதும். 11, இந்த 7 எடுத்து அப்படி மார்க் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏ பைஜெக்டிவ் வந்துருச்சுன்னா என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தான் உங்களோட ஆன்சர். 7. 12 பார்த்தீங்க அப்படின்னா எஃப் காம்போசிட் ஜின்னு கேட்குறாங்க, ஜிக்கு தான் முதல் இம்பார்ட்டன்ஸ். ஜியில் முடிகிற நம்பர்லாம் பாருங்கள், 20420, அதில் 204, இதில் 20 ரிப்பீட் ஆகுது. ஸோ அந்த 3 நம்பர் மட்டும் போதும். இந்த 204 மொதல் எங்கே ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள், இந்த இருக்குது 204. அப்போ அதோடய ஆன்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 102. இது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள், 102 அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, 012 ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஸோ இது மட்டும் கொஞ்சம் ஒரிஜினல் மீனிங்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஜியிலேருந்து எஃப்க்கு வர்றோம், அதனால் ஜியிலேருந்து எஃப்க்கு போங்க. ஜியில் முடிகிற நம்பர் எஃபில் ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் எங்கே முடியுதோ அது நம்மளோட ஆன்சர். ஸோ 012 இதை மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். இந்த -4, 7 வேண்டாம். நெக்ஸ்ட்டு 13 பார்த்தீங்கன்னா, தனித்தனியாக ஃபங்க்ஷனுக்கு போகிறது வந்து கிரேட்டராக இருக்கும், 2 சேர்ந்து ஒரே ஃபங்க்ஷனில் இருந்தால் அது ஸ்மாலராக இருக்கும். ஸோ எஃப் ஆஃப் XY ≤ எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஒய், தனித்தனி ஃபங்க்ஷனுக்கு போகும்போது வேல்யூ அதிகமாகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. 14 வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டாவோட வேல்யூ கேட்குறாங்க.
இல்லை ஆல்ஃபா கிரேட்டராக இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்ஃபா கிரேட்டர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரேட்டர் இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மட்டும்தான். இதை சால்வ் பண்ணி எழுதணும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஸோ இந்த மாதிரி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். 15 பார்த்தீங்க அப்படின்னா கியூபிக்கு கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு இது என்னன்னு கேட்குறாங்க. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள எக்ஸு கியூபும் இதில் உள்ள எக்ஸு கியூபும் சப்ராக்ட் பண்ணும்போது கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸு கியூப் இருக்குது அது கண்டிப்பாக. அதுக்கு அடுத்த லெவல் என்ன அப்படின்னா எக்ஸு ஸ்கொயர் தான் இருக்கும். ஸோ எக்ஸு ஸ்கொயர் இருந்துச்சு அதுக்கு பேர் தான் குவாட்ரெட்டிக். எக்ஸு கியூப் இருந்துச்சுன்னா கியூபிக் சொல்லுவோம், அது மாதிரி எக்ஸு ஸ்கொயர் இருந்தால் குவாட்ரெட்டிக் சொல்லுவோம். ஸோ இங்கே குவாட்ரெட்டிக் தான் ஆன்சர், எக்ஸு கியூப் கேன்சல் ஆயிரும். இதுதான் ஃபஸ்ட் சாப்டரோட புக் பேக் 1 மார்க்ஸ்.